ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ட்ரிக்னோமெட்ரியோட எல்லா ஃபார்முலாஸும் எப்படி ஈஸியாக வந்து மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்றதோட ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். சும்மா ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் இப்படி ட்ரா பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு கலர் லைன் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். நமக்கு நல்லா தெரிஞ்ச ரேஷியோஸோட நேம்ஸ் தான் ஃபஸ்ட் நம்ம எழுத போகிறோம். நமக்கு நல்லா எந்த டவுட்டுமே இல்லாத ரெசிப்ரோக்கல் யார் தெரியுமா? டேனும் காட்டும். ஏன்னா டேனோட ரெசிப்ரோக்கல் வந்து கோ டேஞ்சன்ட், டேஞ்சன்ட் கோ டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க காட்டை. அதனால் இந்த பக்கம் நம்ம வந்து டேன் தீட்டாவும் ஆரஞ்சு கலரோட இந்த கார்னரில் வந்து காட் தீட்டாவும் நம்ம எழுதிக்கிறோம். இவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலாக ரெசிப்ரோக்கல்ஸ் எழுதியாச்சு. ஸோ பேசிக் அப்படின்னு பார்த்தோம்னா சைன் தீட்டா காஸ் தீட்டா இவங்க தான் வந்து பேசிக் ரேஷியோஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம வந்து ரேஷியோ சொல் அப்படின்னு யார் கேட்டாலும் சைன் தீட்டா தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி சொல்லுவோம். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டான்னு. அதனால் ஃபஸ்ட்டு இங்கே சைன் தீட்டா எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு தீட்டா காஸ். சைன், காஸ், டான் இவங்க மூணு பேரும் தான் வந்து பேசிக் ரேஷியோஸ். ஸோ மேலே வந்து இங்கே காஸ் எழுதிக்கலாம். ஸோ சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா எழுதியாச்சா? ரொம்ப சிம்பிளாக இப்போ பாருங்களேன், இது வந்து காஸ் தீட்டா. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறோம். இப்போ இந்த என்கிட்ட வந்து இந்த பக்கம் த்ரீ கார்னர்ஸ் இருக்குது, இந்த பக்கம் த்ரீ கார்னர்ஸ் இருக்கா? நம்மக்கிட்ட மொத்தம் ஆறு ரேஷியோஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா சைன், காஸ், டேன். இவங்க மூணு பேரும் நார்மல் ரேஷியோஸ். கீழே எழுதுகிற மூணு பேரும் ரெசிப்ரோக்கல் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். கொசிக்கன், சீக்கன், காட்டிட்டு ஆறு ரேஷியோஸ். இதில் காஸ், கொசிக்கன், காட், இவங்க மூணு பேரும் சீல ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க. ஸோ காஸ், காட்டிங் எழுதியாச்சு. ஸோ இந்த லைனுக்கு ரைட் சைடில் ஃபுல்லாக மூணு சி வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே காசும் காட்டும் எழுதிட்டோம். நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம எழுத வேண்டியது என்னதுன்னா கொசிக்கன்ட். ஸோ இந்த இடத்துல கொசிக்கன் தீட்டான்னு எழுதியாச்சு. ஸோ மூணு சீல ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே மூணு ரைட் ஹேண்ட் சைடில் வரும்ன்றதை ஞாபகம் வச்சுட்டா போதும். அப்போ இன்னும் ஒன்றே ஒன்று தான் மிஸ் ஆயிருக்குது, என்ன அப்படின்னா சீக்கண்ட். அப்போ இங்கே சீக்கண்ட் தீட்டான்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த லைனை கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் உங்களோட ரெசிப்ரோக்கல்ஸ். சைனோட ரெசிப்ரோக்கல் தான் வந்து கொசிக்கண்ட், காசோட ரெசிப்ரோக்கல் தான் சீக்கண்ட், டேனோட ரெசிப்ரோக்கல் தான் காட்டுன்னு கன்ஃபார்மாக சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ரேஷியோஸ் எழுதணுன்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்க வேண்டியது வந்து அதோட ரெசிப்ரோக்கல்ஸ் தான். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம டேபிள் கூட எழுதுவோம். ஸோ சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் என்னன்னு கேட்டாங்கன்னா 1/கொசிக்கன் தீட்டான்னு சொல்லணும். காஸ் வந்து 1/சீக்கன் தீட்டா, டேன் வந்து 1/காட் தீட்டா. அதே மாதிரி தான் இவங்க மூணு பேருக்கும். கொசிக்கன்ட் அப்படின்றது வந்து யாரோட ரெசிப்ரோக்கல்னா 1/சைன், சீக்கண்ட் வந்து 1/காஸ், காட் வந்து 1/டேன் அப்படின்னு சொல்லணும். இங்கே வந்து ஆல்ஃபாபெட் இங்கே தீட்டா எடுத்தால் இங்கே தீட்டா, இங்கே ஏ எடுத்தோம்னா அங்கே ஏ. ஏதோ என்ன ஆங்கிள் எடுக்கிறோமே, இப்போ கொசிக்கண்ட் பினா இங்கே வந்து நம்ம சைன் பின்னு எழுதிப்போம், அவ்வளோதான். கொசிக்கன் தீட்டானா இங்கே காஸ் தீட்டா, ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட். இது காட்டியேனா இங்கே டேனியே. என்ன ஆல்ஃபபெட், தீட்டா, இது வேறால் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இவங்க தான் அவங்களோட ரெசிப்ரோக்கல். இந்த லைனோட கார்னர்ஸ் வந்து அவங்களோட ரெசிப்ரோக்கல்ன்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த மூணு ஐடென்டி எழுதுறது. அந்த மூணு ஐடென்டி எழுதுறது வந்து ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் இந்த நடுவில் சென்டர் இருக்குல்ல, இந்த சென்டர் வந்து ஆக்சுவலாக ஒன்றுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா மூணு ஐடென்டியுமே வந்து ஒன்று வச்சு தான் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நடுவில் வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஆன்டி கிளாக் வைஸில் மூணு ட்ரையாங்கிள்குள்ளே இப்படி ஒரு லைன் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஸோ இதுலேருந்து என்ன எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, இந்த சைன் ஸ்கொயர்டையும் இந்த காஸ் ஸ்கொயர்டையும் ஆட் பண்ணால் ஆன்சர் ஒன் கிடைக்கும். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ஐடென்டி. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன், ஃபஸ்ட் ஐடென்டி. ரெண்டாவது ட்ரையாங்கிள்லேருந்து இந்த டேனையும் ஒன்னையும் ஆட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் கிடைக்கும். அதாவது டேன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர். எல்லாமே ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான்ன்றதுனால அதை ஒன்றுன்னு எழுதிப்பாங்க. அப்போ டேன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுத முடியும் நம்மளால். அதே மாதிரி இங்கே கூட இந்த ஒன்னையும் இந்த காட்டையும் ஆட் பண்ணால் கொசிக்கன் ஸ்கொயர் வரும். அப்போ ஒன் ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிடலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மூணு ஐடென்டிஸ். இந்த மூணு ஐடென்டிஸ் வச்சு மற்ற எல்லா ஃபார்முலாவும் நம்மளுக்கு வந்து டிரைவ் பண்ண தெரியும். இது இல்லாமல் நம்ம புக்கில் இருக்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணி எப்படி எழுதுறது அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா இங்கே பாருங்களேன், இந்த சைனும் காசும் இந்த ஸ்ட்ரெயிட்டில் இருக்கா? சைனும் காசும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எப்படி மேம் எழுதுறதுன்னா இங்கே பாருங்களேன் எப்படி எழுதலாம். அதாவது சைன் தீட்டாவை வந்து 90-தீட்டா பண்ணோன்னா இட் வில் பிகேம் அ காஸ் தீட்டா. சைன் 90-தீட்டா வந்து காஸ் தீட்டா, காஸ் 90-தீட்டா எழுதணுன்னா அப்படியே சைன் தீட்டா தான் கிடைக்கும். ஸோ தே ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த லைனில் இருக்கவங்க சைனும் காசும் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லிடலாம்.
அதே மாதிரி இந்த மூணு பேருக்குமே அந்த ரூல் அப்ளை ஆகும். அப்படியே இந்த ஸ்ட்ரைட் லைன், இந்த டேனும் காட்டும் இங்கே ஸ்ட்ரைட் லைனில் தான் இருக்குது. அப்போ டேனும் காட்டும் கூட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் தான். அதாவது டேன் 90 மைனஸ் தீட்டா பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா காட் தீட்டான்னு கிடைக்கும். அதே மாதிரி காட் 90 மைனஸ் தீட்டான்னு எழுதுனோம்னா நமக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்கும்னா டேன் தீட்டா தான் கிடைக்கும். ஸோ த லாஸ்ட் ஒன், இந்த ஸ்ட்ரைட் லைனில் இருக்கிற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா சீக்கண்ட் அண்ட் கொசிகண்ட் இருக்குது. சீக்கண்ட் டு கொசிகண்ட் கூட என்ன ஆங்கிள்ஸ்னால் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் தான். அதாவது சீக்கண்ட் 90 டிகிரி மைனஸ் தீட்டா பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பாக கொசிகண்ட் தீட்டான்னு வரும். அதே மாதிரி கொசிகண்ட் 90 மைனஸ் தீட்டா பண்ணோன்னா நம்மளோட ஆன்சர் வந்து என்ன வரும்னா சீக்கண்ட் தீட்டான்னு வரும். ஸோ இந்த ஃபஸ்ட் இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வர்றவங்க எல்லோரும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். இந்த லைனில் வர்றவங்க, அதாவது டயக்னலாக லைனில் வர்றவங்க எல்லோரும் ரெசிப்ரோக்கல்ஸ். இந்த ஆரோவில் வர்ற மூணு பேர் ஐடென்டிஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட 10th ஸ்டாண்டர்டோட எல்லா ஃபார்முலாஸுமே இதில் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டாக உங்களோட ரெசிப்ரோக்கல் பற்றினது, அது இந்த கார்னர்ஸில் எப்படி கிடைக்கும் ஈஸியாக. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் பற்றினது. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் கிடச்சிரும். ப்ளஸ் நம்மளோட ஐடென்டிஸ்ன்றது வந்து இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கிடச்சிரும் இந்த மூணு ட்ரையாங்கிள்லேருந்து. ஸோ எல்லா ஃபார்முலாவுமே கவர் ஆயிடுச்சு. ஸோ இதை மட்டும் எழுதிட்டிங்கன்னா எல்லா ஃபார்முலாவும் எழுதிடலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.